ஹலோ யுவாஸ், வெரி குட் மார்னிங். திஸ் இஸ் சென்னை காட்ரைனாஸ். ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம் யுவாஸ். இன்றைக்கி உங்களுக்கு சொல்லக்கூடிய டிப்ஸ் என்னென்னா, நம்ம காரில் உள்ள மிரர் வந்து எப்பப்போ பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இந்த சென்டர் மிரர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, பின்னாடி உள்ள விண்ட்ஷீல்டு வந்து ஃபுல்லாக தெரிகிற மாதிரி நம்ம வந்து இந்த மிரரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மிரரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரேக்கை நீங்கள் எப்போ டச் பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து கெஸ் பண்ண முடியும் வண்டி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக உங்களால் வந்து கெஸ் பண்ணிவிட்டு பிரேக்கை டச் பண்ண முடியும். மற்றபடியும் வந்து பார்த்தீங்கன்னா யார் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறது. அதுக்கப்புறம் வந்து ரிவேர்ஸ் எடுக்கும்போது இந்த மிரரை நீங்கள் பார்த்து எடுக்கலாம். இந்த மிரரையும் பார்க்கணும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற மிரரையும் நீங்கள் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உள்ள மிரரையும் நீங்கள் பார்க்கணும். ரைட் சைடில் உள்ள மிரர் வந்து பொதுவாக வந்து இந்த ரைட் லெஃப்ட் உள்ள மிரர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம காரு அதுக்கப்புறம் வந்து நம்ம காருக்கு பக்கத்தில் உள்ள அந்த ரெண்டு டோரோட வந்து ஹேண்டில் பேர் இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு கரெக்டாக வந்து தெரியணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உள்ள அந்த டயரு, ஸோ நம்மளோட கார் டயர் வந்து ஓரளவுக்கு வந்து தெரிகிற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து டாக்ஸ் ஏதாவது வந்து நம்ம காருக்கு அடியில் வந்து படுத்துட்டு இருந்தால் ஈஸியாக நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மிரரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரைட்டு திரும்புறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பார்க்கணும், இந்த மிரரை, ரைட் சைடு மிரரை. ஸோ அதே சேம் தான் லெஃப்ட்டு திரும்பும்போது லெஃப்ட் சைடு மிரரை நம்ம பார்க்கணும். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து உங்களால் வந்து கெஸ் பண்ணி ஓட்டிட முடியும். ரெண்டாவது வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கல அப்படின்னா உங்களால் வந்து ஒரு நல்ல ஒரு விசிபிள் தெரியாது, உங்களால் பார்க்கவும் முடியாது. அதனால் எப்போவுமே நம்ம காரில் உட்காந்த உடனே இந்த மிரருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். எப்போ பார்க்கணுங்கிறது வந்து உங்களுக்கு இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக டிரைவ் பண்ணுறோம், அந்த டைமில் வந்து நம்ம மிரர் பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ரிவ்யூஸ் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிரரை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில இடத்துல வந்து கல் இருக்கும், ஸோ கல் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ வந்து இந்த மிரரை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும், நல்லா டவுன் பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு டவுன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு டவுன் பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளால் டவுன் பண்ண முடியும். டவுன் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து இந்த மிரரை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த இது கொடுத்துருக்காங்க, ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு அதையும் காமிச்சிடுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே போகும், ஜஸ்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு மேல் பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கீழே டவுனும் ஆற வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழேயும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இது ரெண்டு சைடுக்குமே வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு இந்த பட்டன்ஸ் இதை சென்டரில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணாலும் அட்ஜஸ்ட் ஆகாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பட்டனு. இப்போ இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஆன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எந்த சைடில் வேணுமோ அந்த சைடு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் பண்ணி வச்சிடணும். ஸ்ட்ரெயிட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மிரர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாது. ஏன்னா தெரியாமல் யாராவது ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ வந்து பாருங்கள், நான் லெஃப்ட் சைடில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு. ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நமக்கு எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக நம்ம வண்டிக்கு எப்படி கரெக்டாக தெரியுதுங்கிறத பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காரில் இந்த மிரரை வந்து லாக் பண்ணி வச்சுட்டு ஓட்டுவாங்க. இப்போ இந்த இது பாருங்கள், இப்போ நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கோம். லாக் பண்ணி வச்சுட்டோம்னா பின்னாடி இந்த வரவங்களுக்கு நம்ம வந்து எங்கே வராங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸில் வராங்க நம்ம பார்க்க முடியாது. திரும்பும்போது அவங்க ரைட்டில் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளால் வந்து பார்க்க முடியாது. ஸோ நம்ம வண்டியில் கிராச்சஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. எப்போவுமே வந்து இந்த மிரரை வந்து கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியிருக்கும். அதே சேம் டைமில் வந்து இந்த ரைட் சைடு மிரர் வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு, ஓவர்டேக்கிங் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி பார்க்கணுன்னா இந்த மிரர் மூலமாக தான் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மிரர் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் ஆகும். அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் மிரரும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மூணு மிரரையுமே வந்து நம்ம கரெக்டான டைமில் எப்போ எப்போ பார்க்கணுங்கிறது தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா என்ஜாய் பண்ணி காரை ஈஸியாக ஓட்டிட முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மிரரை பற்றி ரொம்ப கிளியராக வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டே நைட்டுன்னு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து உங்களுக்கு இப்போ நான் டேயில் வச்சுருக்கேன். இப்போ இது நைட்டு, நைட் மோடில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்கும் நைட்டில். ஸோ அதுக்கப்புறம் டே நைட் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. சென்னை காட்ரைனர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணி ஏ டு இசட் எல்லாமே சொல்லிக் கொடுப்போம், என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். ஸோ டெஃபினட்டாக எங்களோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, 8678 9811111. சென்னை கார் ட்ரைனர்ஸ் எப்போவுமே வேர்ல்டு நம்பர் 1.
உலகத்தில் ஆக்சிடென்ட் இல்லாத ஒரு உலகத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து சென்னை கார் ட்ரெயினர்ஸோட தாரக மந்திரம். தேங்க்யூ வியூவர்ஸ், பாய் பாய்.